அவனை மாற்றிக்கொள்ள ஏமாற்றிக்கொள்ள ஒரு கூட்டத்தையே என்னால் உருவாக்க முடியும். ஏன்னா மனுஷனுடைய ஏவலம், ஏன்னா மனுஷன் எனக்கு மண்டிட்டு வழிபடுவதற்கு தயாராக இருக்கிறான். நான் நினைச்சா ஒரு மனிதனை எப்படி வேண்டுமானாலும் என்னால மாத்த முடியும். யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வி. இந்த உலகத்தில் பணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஏன்னா பணத்துடனான பயணம் அப்படிங்கிறது பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுனால அதை ஒரு முக்கியமான கருவியாக நம்ம பார்க்குறோம். கடன் என்கிற கட்டுமானத்தினுடைய அஸ்திவாரமே பணம் தானே. பணத்துக்கு மனுஷன் கொடுக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் இன்னைக்கு மனிதர்களுக்கே கிடைக்கிறதில்லை. ஆசைக்காரனை பேராசைக்காரனாக மாற்றுறது பணம் தான். ஒரு மனிதனுடைய உண்மையான முகத்தை படம் பிடிச்சு காட்டுறது பணம் தான். பணத்திற்கான தேடல் அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று இல்லை, ஆரம்ப காலத்திலிருந்து பணத்தை நாம் தேடிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனாலும் நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்கு? கையேந்தி யாசகம் கேட்கிறவரும் சரி, கல்வி தந்தைன்னு கட்டுவட்டு வச்சுக்கிறவங்களும் சரி, கேட்டால் என்ன சொல்கிறாங்க? என்கிட்ட பணமே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. கண்ணதாசன் ஐயா அழகாக ஒரு விஷயம் சொல்லுவார், கடற்கரை தாகம்னு சொல்லுவார் பணத்தை. கடல் தண்ணியை நம்ம எவ்வளவுதான் குடிச்சுக்கிட்டே இருந்தாலும் கூட தாகம் அடங்கவே அடங்காது. அதே மாதிரி தான் பணம். வாட்டர் வாட்டர் எவ்ரிவேர் பட் நாட் அ சிங்கிள் ட்ராப் டு ட்ரிங்க்னு சொல்லுவாங்க இல்லையா. எவ்வளவுதான் பணம் இருக்கட்டும், கோடி கோடியாக சொத்து சேர்த்து வச்சுருந்தாலும் கூட பணம்னு வரும்போது என்கிட்ட இல்லையே அப்படிங்கிற உணர்வை தான் அந்த பணம் ஏற்படுத்துகிறது. போதுங்கிற மனசு மட்டும் பணத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே வர்றதே இல்லை. சமீபத்தில் நான் ஒரு இன்டர்வியூ ஒன்று படித்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சமூக ஆர்வலர் கிடையாது, செலிப்ரிட்டி கிடையாது, அரசியல் தலைவர்கள்லாம் கிடையாது. நம்ம எல்லாரும் ஆசைப்படுற ஏங்கக்கூடிய ஒரு விஷயம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். பணத்துக்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறாங்க, பணம் தன்னை அறிமுகம் செஞ்சுக்குது. இன்டர்வியூ எடுக்கிறவர் பணத்துக்கிட்ட கேட்குறாரு, உங்களை அறிமுகம் செஞ்சுக்கங்கன்னு. பணம் அதற்கு இப்படி பேசுகிறது, நான் தான் பணம், எளிமையான தோற்றமும் பலவீனமான உடலமைப்பும் கொண்டவன், உங்கள் கையால் கசக்கக்கூடிய காகிதம் மாதிரி இருக்கிறவன் தான் நான். ஆனால் துண்டு துண்டாக என்னை கிழித்து போட்டு நான் மதிப்பிழந்தாலும் கூட இந்த உலகத்தையே புரட்டி போடக்கூடிய வல்லமை எனக்கு இருக்கிறது. மனுஷன் அவனையே குப்பையாக வைத்து கொள்ள தயங்க மாட்டான், ஆனால் என்னை ஒரு நாளும் குப்பை தொட்டியில் போட மாட்டான். இதுவரைக்கும் நான் பார்க்காத ஒரே இடம் குப்பை தொட்டி தான். பணம் பேசுகிறது. மனுஷனுக்கு என் மேல் இருக்கக்கூடிய மாயையினால அவனை மாற்றிக்கொள்ள ஏமாற்றிக்கொள்ள ஒரு கூட்டத்தையே என்னால் உருவாக்க முடியும். மனிதர்களினுடைய நல்ல பண்புகளை, நல்ல குணநலன்களை நினைச்ச நேரத்தில் என்னால் மாற்ற முடியும். ஏன்னா மனுஷன் எனக்கு மண்டிட்டு வழிபடுவதற்கு தயாராக இருக்கிறான். நம்பிக்கை துரோகம், நண்பன் பகைவனாக மாறுறது, பகைவன் நண்பனாக மாறுறது, இதெல்லாம் என்னுடைய வேலை தான். நான் நினைச்சா ஒரு மனிதனை எப்படி வேண்டுமானாலும் என்னால் மாற்ற முடியும். இவன் ஏழை, இவன் பணக்கார அப்படிங்கிற முத்திரையை குத்துறதே நான் தான். நல்ல பேராக இருக்கட்டும், கெட்ட பேராக இருக்கட்டும், நான் நினச்ச நேரத்தில் மனுஷனுக்கு என்னால் வாங்கி கொடுக்க முடியும். ஏன்னா மனுஷனுடைய ஏவலா மனிதனுக்கு அடிமையாக இருக்கிறது தான் என்ன படைச்சாங்க. ஆனால் இன்னைக்கு மனுஷன் எனக்கு அடிமையாக இருக்கிறான். நான் பணம் தான், கடவுள்லாம் இல்லை. ஆனால் கடவுளுக்கே கிடைக்காத மதிப்பும் மரியாதையும் மனுஷங்கிட்ட இருந்து என்னால் வாங்கிக்க முடியும். என்னுடைய பலம் என்ன தெரியுமா? நான் மனுஷனுக்காக எதையுமே விட்டு கொடுத்ததில்லை, ஆனால் எனக்காக எதையும் விட்டு கொடுக்க ஒரு மனித கூட்டத்தை என்னால் உருவாக்க முடியும். நான் உயிர் தியாகம்லாம் செஞ்சதில்லை மனுஷனுக்காக, ஆனால் எனக்காக உயிரை எடுக்கவும் உயிரை கொடுக்கவும் ஒரு கூட்டத்தை என்னால் உருவாக்க முடியும். நான் தான் பணம் அப்படின்னு பணம் சொல்லித்தான். உண்மையான விஷயம் தானே, அதிகப்படியான பணம் முறையில்லாத ஒரு வழியில் அதிகப்படியான பணம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வருது அப்படின்னு சொன்னால் அவனுடைய என்டையர் கேரக்டரே அது மாற்றுதா இல்லையா? நம்ம எல்லோரும் பார்க்கக்கூடிய விஷயம் தானே. டெசிஷன் அப்படிங்கிற ஒரு குறும்படம், முடிவுகள் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிட குறும்படம் வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான விஷயத்தை அழகாக சொல்லி கொடுத்ததாக நான் நினைக்கிறேன். என்னென்னா, ஒரு வங்கியில் ஒரு திருடன் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு அதை ஒரு மூட்டையில் மாட்டிக்கிட்டு வேகமாக ஓடுறான். பின்னாடி பேக் மாதிரி மாட்டிட்டு வேகமாக ஓடுறான்.
அந்த திருடனை துரத்திட்டு போலீஸ்காரங்க பின்னாடியே ஓடுறாங்க. நகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா சாலைகளுக்குள்ளேயும் ஓடி ஒளிகிறான். போலீஸ்காரங்க துரத்திக்கிட்டே வராங்க, எல்லா சாலைகளுக்குள்ளேயும் பூந்துக்கிட்டே இருக்கான். இப்போ ஒரு இரும்பு வாயில் ஒன்று வருது, அது மேலே ஏறி அந்த பக்கம் குதிச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் தப்பிச்சிடலாம். அதுக்கு அவன் முயற்சி செய்யான். அந்த இரும்பு வாயில் மேலே ஏறி குதிக்கும் போது என்ன ஆகுது, அவன் மாட்டிக்கிட்டு வந்த அந்த பண மூட்டை தவறி கீழே விழுந்துருது. திரும்பி பார்க்குறான், ரெண்டே வழி, ஒன்று அந்த பக்கம் தப்பிச்சு போகணும், இல்லை கீழே விழுந்த பணத்தை எடுக்கணும். கீழே விழுந்த பணத்தை எடுக்கிறதுக்கு அவன் முயற்சி செஞ்சான் அப்படின்னு சொன்னால் போலீஸ்காரங்க அவனை ரொம்ப சுலபமாக பிடிச்சிருவாங்க. அப்போ அவன் முடிவு எடுக்கிறான், அங்கேருந்து தப்பிக்கணும்னு முடிவெடுத்து அங்கேருந்து தப்பிச்சு போயிடறான். படம் முடிஞ்சுது. கேட்கறதுக்கு சாதாரண விஷயம் மாதிரி தான் தெரியும், ஏன்னா இன்றைக்கெல்லாம் பேங்க்கில் கொள்ளையடிக்கிறது தப்பிச்சு போகிறதெல்லாம் சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. ஆனால் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இதை கற்றுக் கொடுப்பதாக நான் நினைக்கிறேன். என்னென்னா, முறையில்லாத வழியில் அவனுக்கு பணம் கிடைக்குது, தவறான வழியில் அவன் பணத்தை சம்பாதிக்கிறான். அது என்ன ஆகுது, அந்த நேரத்திலே அவனை நிம்மதி இழக்க வச்சு ஓட வைக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், பணம் அப்படிங்கிறது நமக்கு பாதுகாப்பு, எவ்வளோக்கு எவ்வளோ நம்மக்கிட்ட பணம் இருக்கோ அந்த அளவுக்கு எந்த பிரச்சனைகளுக்குள்ளே போனாலும் அதிலிருந்து நம்ம மீண்டு வந்துடலான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இங்கே என்ன ஆகுது, முறையில்லாமல் பணம் வந்த உடனே முதலே அவன் நிம்மதி இழந்து அவன் ஓடுறான். அந்த ஓட்டத்திற்கு முடிவே கிடையாது. பணம் வந்து அவனை பாதுகாக்கலை, பணத்தை பாதுகாக்கிறதுக்காக அவன் ஓடுறான். ஒரு கட்டத்தில் கௌரவமா பணமா அப்படின்னு வரும்போது என்னதான் அவன் திருடனாக இருந்தாலும் கூட அவனுக்கு கௌரவம் தான் பிரச்சனைப்படுது. தன்னை திருடனு முத்திர குத்திரக்கூடாதுங்கிறதுக்காக பணத்தை விட்டுட்டு அவன் ஓடுறான். நம்ம எல்லாருக்குமே அப்படித்தாங்க, வாழ்க்கையில் கௌரவம், நம்மளுடைய நல்ல பேர், பரம்பரை அப்படின்னு வரும்போது பணம் நமக்கு செகண்டரியாக தான் தெரியும். இப்போ பணத்தை தேடும்போது நாம் நிதானமாக இருக்கணும். முறையில்லாமல் ஒரு பணம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது நம்முடைய நிம்மதியை இழக்க வைக்கும். பணத்தை நீங்கள் நிதானமாக தேடலைன்னு சொன்னால் அது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நிம்மதியை இழக்க செய்யும். யோசிச்சு பாருங்கள்.